இறைவன் நிகழ்த்தும் அதிசயங்கள் உண்மையா? இறைவன் அதிசயங்களை செய்கிறான் என்பது உண்மையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சிவயம், அன்புடன் கே எஸ் சிலவர். இறைவன் அதிசயம் நிகழ்த்துகிறான், அதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? நண்பர் கேட்டார். அதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? இப்போது என்னன்னா, இப்போ உங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒருத்தர் உதவலாம், ஒரு உதவி எதிர்பார்த்துருப்பீங்க. எந்த அந்த கஷ்டத்தை எப்படி தீரும் என்று உங்களில் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு 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 அவுட்லைன் முடிச்சிருப்பீங்க. இப்போது உங்கள் கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை உங்களுக்கு தெரிந்த ஒரு நெய்பர், ஒரு வேண்டப்பட்ட ஓரளவுக்கு வசதி உள்ளவர், அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, சார் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் கஷ்டம் இருக்குது, கொண்டு 1 லட்சம் 2 லட்சம் எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது, அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்லியிருப்பீங்களா? அப்படி சொல்லியிருக்கும் பொழுது சரி அவர் சரி பார்ப்போம். சாதாரண விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். அவர் வந்து சரிங்க பார்ப்போம், எவ்வளோ 2 லேக்ஸ் தேவைப்படுமா, சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் என்ன நடக்கும்னா, திடீர்னு ஒரு ஆள் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தாருல, அவரோட ஒரு பெரிய ஆள் வருவார். அவர் யாருன்னா, இதற்கு முன்னால் உங்களுக்கு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அறிமுகம் ஒரு பழக்கம் ஆகியிருக்கக்கூடியவராக இருப்பார். அவர் எதிர்பாரவங்க வருவார். அவர் வந்து உங்களோட சூழ்நிலை கேட்பார், என்ன இப்போ இந்த மாதிரி என்ன 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 பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இந்த மாதிரி பிஸ்னஸ் சைக்கிளாக டல்லாக இருக்குது, சிக்கலாக வந்துடுச்சு, சரி இதுக்கு என்ன பண்ணிக்கீங்க? இந்த மாதிரி நண்பர் ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபா நான் கேட்டிருக்கேன், அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. 2 லட்சம் ரூபா எப்படி போதுமா? அது 2 லட்சம் ரூபா கேட்பார். 2 லட்சம் ரூபா 2 லட்சம் போதுமா? இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பத்தாவது, என்ன நண்பர் திடீர்னு வாய் விட்டு நிறையா கேட்க முடியாதே, தேவையே எனக்கு இருக்குது, 3 லட்சம் ரூபா தேவைப்படுது, பட் நான் அவர்கிட்ட கேட்கல, 2 லட்சம் கேட்டேன். சரி செக் எடுத்து 4 லட்சம் ரூபா எழுதுறாரு. சார் என்ன எழுதுறீங்க? 4 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா தேவைப்படுதுங்களே, எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபா வச்சுக்கங்க, நீங்கள் மெல்ல கொடுங்க, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, கொடுத்துருவார். நடந்த அதிசயங்கள் இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட கொடுப்பார். நம்ம எதிர்பார்த்த ஆளாக இருக்காது, எதிர்பார்க்காத ஆள் வருவார். நம்ம 2 லட்சம் ரூபா நம்பர் கேட்டிருப்போம், அவர் யோசிச்சுட்ருப்பார், அவர் மூலமாக தான் வரணும், வேறு வார் கொடுக்க முடியாது, வர்றது சான்ஸே இல்லை, யாருமே ஹெல்ப் பண்ணுற சான்ஸ் இல்லை என்ற நிலையாக இருக்கும். இன்னொருத்தர் வருவார், அவர் எப்பயோ பிரபலமாக இருப்பார், அவர்கிட்ட கேட்பார், 2 லட்சம்னா இல்லை 3 லட்சம் கேட்டேம்மா, 4 லட்சம் கொடுத்துருப்பார். இதுதான் தெய்வம் நிகழ்த்தக்கூடிய அதிசயம். அது எப்படி நிகழ்த்து, யாரை வச்சு நிகழ்த்து, எப்படி சொல்லவே முடியாது. ஆனால் தெய்வம் வந்து உதவுவதற்கு சரியான முறையில் நீங்கள் தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும், நல்லவராக இருக்கணும், மற்றவங்களுக்காக கொலப்படுறாக இருக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியவராக இருக்க வேண்டும். இரக்கமுள்ளவராக இருந்தால் இறைவன் உங்களை பார்த்து எந்த ஒரு வகையில் வந்து இரக்கத்தை காட்டி விடுவார், அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவார். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கே எஸ் சிலம்பை, தமிழ் சிவயோகம்.